श्रीमान्वेङ्कटनाथानि यः कविता हर्कीर्तिसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु वेङ्कटेशाय मङ्गलम्। விவேகன் மூலமாக ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்கிற விஷயத்தை இங்கு சுவாமி தேசிகன் சங்கல்ப சௌரியோதயத்திலே சொல்லுவதை நாம் பார்த்தோம், இதுவரைக்கிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரொம்ப அற்புதமாக பல விஷயங்களை சொன்னார். அதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு தயா குணத்தை சொன்னார். சரணாகத சம்ரக்ஷணம் எப்படி பண்ணுகிறார் என்பதை எல்லாம் சொன்னார். அங்க அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை எந்த தர்க்கத்தாலேயும் பிற்காலத்திலே யாராலையும் இதில் சந்தேகமே வராது, மாற்ற முடியாது, சந்தேகமே எழாது என்று சொன்னார். இப்படி ஒரு தத்துவ நிச்சயத்தை ஏற்படுத்துகிறார். இப்படி எல்லாம் பண்ண பிற்பாடு பெருமாள் என்ன பண்ற என்பதையும் சொல்ற. பெருமாள் நம்மளுடைய ஜென்ம ஜரா மரணாதிகள் எல்லாம் போக்கடிச்சு நமக்கு மோட்சம் கொடுக்கவராக இருக்கிறவர் என்பதையும் சொல்றார். அவர் இப்படி சொல்றதெல்லாம் தா மாத்திரம் சொல்லல, சாட்சாத் சிவன் நாராயணனே பரதத்துவம் என்றத பராவர தத்துவ வேதி அறிந்த பராவர தத்துவங்களை அறிந்தவரான பராசர மகர்ஷியே சொல்லுகிறார் என்பதை சொல்லுகின்றார். இது எல்லாத்தையும் சுமதி கேட்கிறார், பரம சந்தோஷமாக இருந்துருக்கு. இந்த எம்பெருமானே பரதத்துவம்னு சொல்றது கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கு, நமக்கே சந்தோஷம் இருக்குன்னாக்கா நல்ல புத்தியை இருக்கவர்களுக்கு சுமதிக்கு அதுக்கு மேல தேவை, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ன்றத கேட்டு பார்ப்போம். ஆரியபுத்திரன் அனுத்தரம் ஏதுத்தரம் அப்படின்னார். இதுக்கு மேல இப்ப ஒரு பதில் சொன்னாலும் இல்லையோத்துக்கு மேல இன்னொரு கேள்வி கேட்டு பதில் சொல்றதுன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அப்பேற்பட்டதாக இருந்தது சொல்லுகின்றார். ரொம்ப அற்புதமானது நீ சொன்ன ஒரு விஷயம், இது யாராலையுமே மறுக்க முடியாததாக இருந்திருக்கு. ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை சப்பிரமாணமாக நிரூபணம் பண்ணி ஆயிப்போச்சு. விவேக மகாராஜா பண்ண ஒரு பெரிய காரியம், அதை கேட்டவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அத்ய புனகா அனந்த சாதன நிகமாந்த நிரூபண விளம்பம் அசமானஹ்ருதயஸ்ய சேதனஸ்ய சர்வாகம சாரம் சங்கலைய தர்சயித்தும் துவாம் பிரார்த்தையே. நீர் சொன்ன தர்க்கத்தினால பிரதிஷ்டிதமாக ஆச்சு, மீமாம்சா நியாயங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணப்பட்டதாக இருந்திருக்கு. எத்தனையோ உபனிஷத்துக்கள்லாம் சொல்லிருக்கச்சு, ஒன்னுக்கொன்னு முரண்பாடு இல்லாமல் ஐக்க கண்டியம் சாமரஸ்யம் ஒரே நிலைப்பாடை எல்லா உபனிஷத்துக்களும் போதுகின்றன என்றெல்லாம் நீர் சொன்ன. இவ்வளவு தூரம் நான் தர்க்கம் படிச்சு மீமாம்சை படிச்சு உபனிஷத்துக்களையும் படிச்சு வியாக்கரண விரோதம் இல்லாமல் இருக்குன்னு சொல்றதுனால வியாக்கரணத்தையும் தெரிஞ்சு இவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். எல்லாரும் சுலபமா தெரிஞ்சுக்கிறது சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்லணும் போறோம், அதை சொல்ல வேணும்னு பிரார்த்தனை பண்ற மதி விவேக மகாராஜாவினிடத்துல. அப்ப ராஜா சொல்ற, சாது விசிந்திக்கம் பிரவத்தியான் சதிதம் பிரதர்சையாமி. நீ நல்ல யோசனை தான்மா, இவ்வளவு விஸ்தாரமெல்லாம் சொன்னா எத்தனை பேர் கேட்டு இருப்பா, சரி இப்ப சுருக்கமா சொல்லுவோம் என்று சொல்ற. இது அந்த காலத்திலேருந்தே ஏற்பட்டிருக்கு பொருள். முன்னெல்லாம் உபன்யாசம்னு சொன்னோம்னாக்க
மணிக்கணக்கில் உபன்யாசம் இருக்கும். 1 மணி 1.5 மணி அந்த மாதிரி எல்லாம் உபன்யாசம் இருந்துட்டு இருக்கும். அந்த 1.5 மணி காலம்லாம் உட்காந்து பின் ட்ராப் சைலண்ட்ல ராமாயண உபன்யாசம் கேட்டு இருக்காருன்னா அப்படிலாம் கேட்டு இருப்பா. அதெல்லாம் இந்த காலத்துல கேட்கறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. சரி 1 மணி காலம் உபன்யாசம் வச்சுப்போம், 3/4 மணி காலம் உபன்யாசம் வச்சுப்போம்னா சுவாமி 3/4 மணி யாரும் உட்காந்து கேட்டு இருக்க மாட்டா. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எதனா ஒரு உபன்யாசம் இருந்ததுன்னா நிச்சயம் சொல்ல முடியலாம் கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது இந்த காலத்துல மாத்திரம் இல்ல, அந்த காலத்திலயும் அப்படியே இருந்துட்டு இருக்கான் அது. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான விஷயம்தான். அது அவளுடைய மனநிலையை பொறுத்து இருந்துட்டு இருக்கு. அது விஷயம் பவத்திய பரவாயில்லம்மா, நீ யோசனை பண்ணது ரொம்ப சரிதான். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் சொல்றேன்னு ராஜா சொல்ற. சிந்தூனாம்ஷய ரொம்ப நல்லா சொல்ற சுவாமி தேசிகம். த்ரிவித சிதசித் வஸ்து விததிஹி அச்சேதனம் ஈஸ்வரன் என்று மூணு தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். அதுல சேத்தனம் அச்சேதனம் ரெண்டும் ஒவ்வொன்றும் மூன்று விதமாக சொல்லப்படுகின்றன. அதுல சேத்தனங்கள் பர்தன் முக்தன் ஜீவன் தனித்யன் என்று மூன்று விதமாக சேதனங்கள். அச்சேதனங்கள்ல சொல்லச்சே பிரகிருதி அல்லது திரிகுணம் என்று சொல்லக்கூடியது காலம் சுத்த சத்துவம் என்பதாக. இந்த விதமாக இருந்திருக்கிற சேத்தனம் அச்சேதனங்கள் இது ரெண்டுமே சேத்தனா சேத்தன பிரபஞ்சம் இருக்கு. இந்த சேத்தனா சேத்தன பிரபஞ்சத்துக்கு மொத்தத்துக்கும் இதனுடைய இது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால இந்த சங்கல்பத்தை ஆசிரியச்சு இந்த எம்பெருமானுடைய சங்கல்பமாகிற ஒரு கொழுக்கொம்பு இருக்கு. அந்த கொழுக்கொம்பு ஆசிரியச்சு இருக்குன்னு சொல்லி சொல்ற பகவத் சங்கல்பத்தினாலதான் சேத்தனா சேத்தனங்களுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி என்று சொல்லக்கூடிய மூன்றும் உள்ளன என்பதை வெளிப்படுத்துகின்றார். நான்கு விதமான புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டன. எம்பெருமானை அடைபவர்கள் நான்கு விதமாக இருப்பார்கள். பார்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஜானேது பரத ரிஷப என்பதாக இழந்த பொருளை பெறுவதற்காக. அடுத்தது என்ன பண்ணுவா? ஜிஜ்ஞாசுகு என்பதனாலே கைவல்யார்த்திகள் சொல்லப்படுகிறார். அர்த்தார்த்தி அர்த்தார்த்தின்றது இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே இருந்தான்னாக்கா அவனுக்கும் பணத்துல பொருள்ல ஆசை இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவன் சொல்றவர் ஞானி என்பதாக. நான்கு விதமான மக்கள் எம்பெருமானை அடைவார்கள். இப்படிப்பட்ட நான்கு விதமான புருஷார்த்தங்களை அடைவதற்காக இந்த நான்கு விதமான புருஷார்த்தங்களும் அந்த எம்பெருமான் கொடுக்க வல்லவர் எம்பெருமான் ஒருவர் தான். மீதி தேவதைகளால கொடுக்க முடியுமானா? அவளால ஒன்னு ஒண்ணுதான் கொடுக்க முடியும். சகல பல பிரதோகி விஷ்ணு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லா பலத்தையும் கொடுக்கிறவர் பெருமாள். அந்த ஒன்னொன்னாலையும் மோட்சம் இருந்துக்க மோட்சம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியமுடையவர் பிரியஸ்பதியான பெருமாள் ஒருத்தர் தான். வேற யாராலையும் மோட்சத்தை கொடுக்க முடியாது. அப்ப சதுர்ணம் புருஷானாம் ஏகா ஸ்வயமிக பிரசவ பூஹு. நான்கு புருஷார்த்தங்களுக்கும் ஒருவரே கொடுக்க வல்லவர் நான்கு புருஷார்த்தங்களையும் என்று சொல்கின்றார். சுபஸ்ரோதோ பாஜம் ஸ்ருதி பரிஷதம் ஸ்ரீபதிஹி அசௌ அனந்தஹாம் சிந்தூனாம் உதசிவ விஸ்ராந்தி விஷயஹாம். சரி,
இந்த ஸ்ரீயப்பதி எப்படி இருக்கு அப்படின்றது அடுத்த விஷயம் சொல்ற. நமக்கெல்லாம் மாதாபித சஹஸ்ரேபியோ வத்சலம் சாஸ்திரம் என்று சொல்லிய முறையிலே ஆயிரம் அம்மா அப்பாக்களை காட்டிலும் நம்மளிடத்திலே பரிவோடும் கூட நமக்கு நல்லதையே உபதேசிப்பது சாஸ்திரங்கள். அது வேதங்கள். அந்த வேதத்தினுடைய வேதம் ஒன்னுன்றதுல ஒன்னு மாத்தி என்ன பண்ணும், அது மேல 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 நமக்கு அலகல் மாதிரி நமக்கு நன்மையே எல்லாம் சொல்லி இருந்துருக்கு. அந்த பெருமாள் எப்படிப்பட்ட இருந்துருக்க, அவர் சர்வகர்ம சமாராத்தியனாக இருந்துருக்க. இந்த வேதங்கள்லாம் நன்மறைகள் தேடிவோடும் செல்வனாக இருந்துருக்க, வேதத்துல பிரதிபாத்தியமாக இருந்துருக்கிறவர், எங்க எந்த இடத்துல பார்த்தாலும் வேதங்கள் சொல்லப்படுபவராக இருந்திருக்கவர் சாட்சாத் ஸ்ரீயப்பதி தான். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. சரி, அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்லுங்க என்ன கேட்டா, நாம எந்த தேவத்தையே நாம பூஜை பண்ணாலும் கூட அந்த பூஜை மொத்தம் பெருமாளிடத்துலதான் போய் சேர்றதான். அனந்தகா சிந்தூனாம் முததிரிவ விஸ்ராந்தி என்பதாக சொல்லுகின்ற, எல்லா நதியும் எந்த பக்கம் போனாலும் கடைசியில போய் கடலையே சேரும். அந்த மாதிரிதான் சர்வகர்ம சமாராத்தியனாக இருந்திருக்க, நாம பண்ணக்கூடிய எல்லா கர்மாக்கள்னாலும் ஆராதிக்கப்படுபவனாக இருந்திருக்க, சகல பலப்பிரதனாகவும் இருந்திருக்க பெருமாள். அவர் யாரு, வேற யாரும் இல்ல, ஸ்ரீபதிஹி, ஸ்ரீபிராட்டியோடு கூட இருந்திருக்கிற பெருமாள் தான் என்று சொல்ற. அதுக்கு மேல இன்னும் ஒரு விஷயத்த நான் சுலபமா சொல்லிடுறேன்ப்பா, இது தெரிஞ்சுட்டா எல்லாம் போறோம், வேற ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாராம் அவர். அப்பிச்சர் பர பத்மாகாந்த பிரணிபதரமஸ்மின் ஹிததமம் சுபஹா தற்சங்கல்பா சுளகயதி சம்சார ஜலதிம் ஜடித்யேவம் பிரஜாமுபஜனயதா கேனசிதசௌ அவித்யா வேதாளீம் அதிபததி மந்த்ரேண புருஷா. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க, இதுதான் முக்கியம். நீ கேட்ட மாதிரி சுலபமா சொல்றேன், ஒரே ஒரு ஸ்லோகத்துல எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், இது தெரிஞ்சுமா? இது ராஜா சொல்ற வார்த்தை சுமத்திய இடத்துல. பரதேவத்தை யாரு, இத நாம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? அர்த்தபஞ்சகத்துல நாம தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். பரமாத்மா அடையப்படும் வஸ்துவாக இருந்துருக்கிற அந்த பெருமாளை நாம தெரிஞ்சுக்கணும். அது அடையப்படும் வஸ்துவாக இருந்திருக்கிற பெருமாள் யாரு அப்படின்னா, வரஹா பத்மாகாந்தா, சாட்சாத் பத்மாகாந்தன்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் பரதேவத்தை. அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. இது தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று மூன்று சொல்லப்படுகின்றன. தத்துவத்தை சொல்லச்சே பெருமாள் பரதத்துவத்தை சொல்ற. ஹிதம் நமக்கு என்ன, இந்த ஜீவாத்மக்கு ஹிதம் என்ன என்பதை பார்க்கிறோம். பிரணிபதனம் அஸ்மின்னே ஹிததமம், அஸ்மின்னே இந்த பரமாத்மாவினிடத்திலே பிரணிபதனம் சரணாகதி பண்ணுவது என்பது இருந்திருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப ஹிததமமானது, ரொம்ப ரொம்ப நமக்கு நன்மையை பயக்கக்கூடியது. ஹிதம் ஹிதம் பிரியம் என்று ரெண்டும் சொல்றது. ஹிதமும் பிரியமும் ஒன்னா இருக்கணும். பிரியமா இருக்கிறதெல்லாம் ஹிதமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஹிதமா இருக்கிறதெல்லாம் பிரியமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சமயத்துல ஹிதமும் பிரியமும் ஒன்னா இருக்கலாம், ஹிதமா இருக்கிறதும் பிரியமாவும் இருக்கலாம். ஹிதம்ன்றது நம்மளுடைய நன்மையே விரும்புவது, பிரியம்ன்றது நமக்கு விருப்பப்படுவதாக இருப்பது பிரியம் என்பது. இப்ப நம்ம பார்ப்போமே, பிரியமாக இருக்கு, எனக்கு ரொம்ப சக்கரை ரொம்ப பிடிக்கும், இனிப்புன்றது ரொம்ப பிடிக்கும், அது பிரியமாக இருந்துருக்கு. அந்த அந்த இனிப்பு எனக்கு ஹிதமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் டயபெட்டிக்கா கணக்கு இருந்தேன்னாக்க, அப்ப எனக்கு அந்த சர்க்கரை பிடிக்க பிரியமா இருந்தா கூட ஹிதமாவா ஆகாது. அதே மாதிரி ஹிதமா இருக்கிறது பிரியமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு நான் இருந்துட்டு இருக்கேன்,
அந்த மாதிரி இருக்கும்பொழுது எனக்கு ஹிதம் என்னன்னா இந்த சமயத்துல ஆபரேஷன் பண்ணிக்கிறது தான், சஸ்திர சிகிச்சை தான். ஆனா சஸ்திர சிகிச்சையை எல்லாரும் விரும்ப மாட்டோம். அதுதான் ஹிதம்னு சொன்னோம்னா அந்த ஹிதத்தை நம்ம எப்பவும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இது ஹிதமாகவும் பிரியமாகவும் இருந்துருக்கிறது சில வஸ்துக்கள்லாம் இருந்துருக்கும். நமக்கு ஏதோ சரியில்லாத ரீதியே ஒரு மருந்து கொடுக்குறா, அந்த மருந்து அதுவே இனிப்பா இருந்துருக்கு, சாப்பிட்ற மாதிரி இருந்துருக்கு. அப்போ அது ஹிதமாகவும் பிரியமாகவும் இருந்துருக்கும். இந்த பிரம்மாண்டத்துல இந்த உபாய விஷயத்துல ஹிதமாகவும் பிரியமாகவும் நமக்கு இருக்கிறது எதுன்னு கேட்டா எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றது தானா. பிரணிபதனமஸ்மின் ஹிததம் சுபஹா தத் சங்கல்பஹா சுலகயிதி சம்சார ஜலதிம். நம்மளுடைய சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம் இருந்துட்டு இருக்கு. நாம சம்சாரத்துல மூழ்கிட்டு இருக்கோம், அதுல மூழ்கி 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 எழுந்துட்டு இருக்கோம். நாம இப்படி இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய சமுத்திரத்தையே ஒரு சுலக்கம்னு சொன்னாக்க ஒரு உள்ளம் கையில எடுத்துட்டா ஒரு தம்மாவது தண்ணி ஆயிடுற மாதிரி பண்ணிட முடியறது தான் அது. அது யாரால முடியறது? அது எதை எது பண்ணோம் அப்படின்னா சுபஹா தத் சங்கல்பஹாம். அந்த ஸ்ரீஸ்பதியாக இருந்திருக்கிற பெருமாளுடைய சங்கல்பம் என்ன பண்ணும்னா சம்சாரத்தை அவ்வளவு பெரிய சமுத்திரத்தையும் ஒரு உள்ளங்கையில இருக்கிற ஜலம் மாதிரி ஆக்கிடுவான், தம்ம கையுள்ள அடக்கி வச்சுருமா. அது பகவத் தத்துவம் ஒண்ணுனாலதான் முடியும் அப்படின்னு சொல்ற. இங்க ஹிதத்தமமாக சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற பகவத்தமனிடத்துல சரணாகதி பண்றோம், அதுதான் நமக்கு ஹிதத்தமம்னு சொன்ன. இந்த சரணாகதி இந்த சம்சாரத்தை உள்ளங்கையில வைக்கக்கூடிய இந்த சம்சாரம் சமுத்திரத்தை உள்ளங்கையில இருக்கக்கூடிய ஜலமாக ஆக்குறதுன்றத சொல்லல. நாம பண்ண சரணாகதியினால எம்பெருமானுக்கு ஒரு பிரீத்தி ஏற்பட்டு அந்த பிரீத்தியினால வரக்கூடிய ஒரு பகவத் சங்கல்பம் இருந்துருக்க, அந்த பகவத் சங்கல்பம் தான் சம்சார சாகரத்தை ஒரு சுலகமாக பண்ணுகிறது என்று சொன்னார். ஜரித்யேவம் பிரஜாமுபஜனயதாம் கேனசிதசௌ அவித்யாமிர்தாலீம் அதிபததி மந்த்ரேண புருஷஹ. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை உண்டு பண்றது அது மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய பலத்தினால புருஷன் என்ன பண்றான், அஜ்ஞானமாகிற ஒரு வேதாளம் நம்மளிடத்துல குடிகிண்டு இருந்துட்டு இருக்கு, அது நம்மள எப்படியான பிடிச்சி அமுக்கணும் அமுக்கணும்னு பாக்குறது, அது பிடியிலேந்து மீண்டு போயிடுவான். அஜ்ஞானமாகிற வேதாளம், அஜ்ஞானம் என்ன பண்ணும், அந்த வேதாளம் என்ன பண்றதுன்னா இந்த சரீராத்ம பிரமத்தையும் சுதந்திராத்ம பிரமத்தையும் ஏற்படுத்துறது. இந்த சரீராத்ம பிரமத்தினாலையும் சுதந்திராத்ம பிரமத்தினாலையும் இந்த சரீரமே ஆத்மான்னு நம்ம நினைச்சிருந்த இந்த சரீர போஷணத்துக்காகவே எல்லா காரியத்தையும் நாம பண்றோம். சுதந்திராத்ம இது அகங்கார மமகாரங்கள், அத மமகாரங்கள் என்னுடையது, என் வீடு, தாயே தந்தையே, என் மக்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு இது பின்னாடியே சுத்தி 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 நாம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நாம் அந்த அகங்காரம் போனாதான், அகங்காரம் மமகாரம் போனாதான் இதெல்லாம் அனிஷ்டமானது, அதெல்லாம் போனாதான் இஷ்டப்பிராப்தியாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியம்ன்றது நமக்கு கிடைக்க முடியும். இப்போ இது என்ன பண்றது, அவித்ய அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இப்ப ஏதோ காலக்ஷேபம் கேட்கச்சு பரவாயில்ல இது வாஸ்தவம் தான் தோன்றது. இது முடிஞ்ச உடனே கொஞ்ச நாழிக்கையெல்லாம் நமக்கு அகங்கார மமகாரங்கள் தலை தூக்கின்னு தான் இருந்துட்டு இருக்கு. இப்படி நம்மள பிடிச்சு பிடிச்சு இழுத்து வந்து இழுத்து வந்து இந்த இருட்டிலேயே கொண்டு கொண்டு உட்காந்து வச்சிடுறது. அந்த வேதாளம் இந்த பிசாசெல்லாம் இருட்டில் தான் இருக்கும், வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா பிசாசெல்லாம் இருக்காது. இது நம்மள கொஞ்சம் கொண்டு போய் இருட்டை விட்டு வெளிச்சத்திலேயே வரவிட்டாத பண்றது. அந்த வரவிட்டாத பண்ணினா கூட யாரெல்லாம் இந்த விஷயத்தை கணக்கு இருக்குன்னாக்க அந்த பகவத் சங்கல்பம் கணக்கு இருந்துருத்தோம்னா இவனுக்கு நல்ல ஞானத்தை உண்டு பண்றது. அகங்காரம் மமகாரம் இல்லாமல் நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு சேகபூதர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம்.
ஷடபூதா ஸ்ருதஸ்வர்வே தாதபூதா ஸ்ருதஸ்வர்வே ஹ்யாத்மனஹா பரமாத்மனஹா. அந்த எம்பெருமானுக்கு இயல்பாகவே நாம் தாதபூதர்கள். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதே நமக்கு பரம புருஷார்த்தம் என்றெல்லாம் தெரிவிக்கிறது. இதனால நமக்கு அந்த ஞானம் வந்துருச்சுனாக்க உடனே என்ன பண்றோம், அந்த அஜ்ஞானம் நம்ம கிட்ட வர முடியாத போயிடுறது. இப்படி அவித்யா வேதாளீம் அதிபததி மந்திரேண புருஷா, மந்திரேண என்று சொல்லுகின்ற இந்த மந்திரத்தினால. என்ன மந்திரம்? ரோஷ்டாட்சரம், அஷ்டாட்சரத்தினால. அது மாத்திரமில்ல, கரமஸ்லோகத்தினால, துவயத்தினால என்பது. இப்படி இதனுடைய விரிவாக, அஷ்டாட்சரத்தினுடைய விரிவாக இருந்திருக்கிறது மீதி ரெண்டு மந்திரங்களும். இவை எல்லா வசனாலும் சுலபமாக அந்த அவித்தியாகிற வேதாளத்திடத்திலேருந்து பிசாசிடத்திலேருந்து மாட்டாமல் தாண்டி வெளியில் வந்துடுறான் என்று அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்றார். பிரியே சம்மிதபதியினாம் அப்பி சித்த சமாதான ஹேதுகு சங்கிரகோ தரிசிதகாம். நான் சொல்லிருக்கேன், நானே ரொம்ப ரொம்ப நல்ல புத்தி, அதாவது சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசைப்படுறவாளுக்கு கூட அவ மனசுல ஒரு திருப்தி ஏற்படும்படியாக நான் சுருக்கமா நான் இப்ப சொல்லிருக்கேன். நானு இது போறோம்னு நினைக்கிறவா எல்லாரும் இருப்பா, அவளுக்காக இதை சொல்றேன். இன்னொரு விஷயத்தையும் நீ கேட்டுக்கோ. திருத்த நிகம கவச்ச கூடாக கட்டம் சம்பிரதி கேச்சிட்டு சலயந்தி சௌகதாதீனே வியாலோபாலம்பதுல்யயா வாசா. நான் சொல்றதுதான் சத்தியமான விஷயம். சில பேர் என்ன பண்ணுவா, வேதத்தையே ஒரு கவச்சமா போட்டுப்பா. இது கவச்சமா போட்டுட்டு அவ மனசுல என்ன இருக்கோ அதான் அவ சொல்லிட்டு இருப்பா. வேதம் சொல்றத அவ சொல்ல மாட்டா. திருத நிகம கவச்ச கூடாக என்பதாக சொல்லுகின்ற இந்த குதிருஷ்டிகள் என்று சொல்லுகின்ற சில குதிருஷ்டிகள், குதிருஷ்டி குதிருஷ்டின்னாக்க விபரீதார்த்தத்தை அவ கண்ணல படுறது விபரீதார்த்தம், நேர் அர்த்தம் படாமல் விபரீதார்த்தம் இருந்திருக்கிறவா. அவெல்லாம் வேதத்தை கவச்சமாக அணிந்து தன்னை மறைச்சுக்கிறார். நாங்களும் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்பவர்கள் தான், வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நாங்களும் சொல்கிறோம் என்றெல்லாம் உத்கோஷம் பண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவ என்ன பண்றா என்று கேட்டால், சம்பிரதி குதிருஷ்டையாக கேட்டுட்டு சலயந்தி சௌகதின்னு சாலோபாலம்ப துல்லியா வாச்சாம். அவள்லாம் இந்த பௌத்த ஜெயின மதத்தெல்லாம் அவள்லாம் என்ன சொல்றாளோ அதே வார்த்தையெல்லாம் இவ வேதத்துல சொல்லிருக்குன்னு சொல்லி இவாளும் இதே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகளாக இருந்திருக்கு என்று சொல்ற. எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. சால உபாலம்பனம், உபாலம்பனம்னா மிகது திட்டுறது. சாலோபாலம்ப துல்லியா வாச்சா, மாப்பிள்ளையா இருக்கிறவன் மச்சனா வெயிறான், மைத்துனா வெய்யறான். ஆனா அது வெய்யறதுன்றது உண்மையா வெயில, மைத்தனத்துல ஒரு பிரீத்தி இருக்குதா இருந்துருக்கு. ஆனா பாக்கிறதுக்கு வெய்யற மாதிரி இருக்கும், ஆனா அந்த பிரீத்திய வெய்யற மாதிரி காண்பிச்சுக்கிறது இருக்க, அந்த மாதிரிதான் இவ்வாழ்வு. இதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான், ஒருத்தர் ஒரே கருத்தை உடையவர்கள் தான், பௌத்த ஜெயினர்களும் அத்வைதிகளும் இருந்தா கூட. அத்வைதிகள்லாம் என்ன பண்றாங்க, வேதத்தை பிரமாணமாக ஏத்துக்கிறதுன்ற ஒரு விஷயமாக ஒரு கோஷத்தை போட்டுட்டு அவளை வெய்யற மாதிரி வெய்யறாளே தவிர அது ஒன்னும் விசவே கிடையாது, அவ பட்சத்துல தான் இவாளும் இறந்துருக்கா அப்படின்ற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, ரொம்ப அழகா இருந்துருக்கு. வேத வாக்கியத்தை எடுத்துக்க வேண்டியது, இந்த வேத வாக்கியம் சொல்றதெல்லாம் சரியில்லை. என்ன ஜெகதோ மித்யத்வாத்து அப்படின்னு சொல்றோம், உலகம் மிச்சையா இருந்துருக்கு, ஆகையால் வேத வாக்கியத்துல சொல்லிருக்கிறதெல்லாம் சரியில்லை, வேதமே அப்பிரமாணம். இது பௌத்தர்கள் சொல்கின்ற வார்த்தை. என்ன வேதத்தை அவ ஒத்துக்கிறது இல்லை.
அதனால வேதத்துக்கு வேதத்துல சொல்லிருக்கிறது மொத்தம் என்ன சத்தியமா இருந்தா லோகம் மொத்தம் அவ மொத்தம் எல்லாம் கணிக்கும் சர்வசூன்யவாதின்னு சொல்ற லோகமே சூன்யமாக இருந்துருக்குன்னெல்லாம் சொல்ற வா 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 அவன் ஆகையால நீ வேத வாக்கியத்துல சொல்லிருக்கிறதெல்லாம் வந்து எல்லாம் மிச்சம் வேதமே சர்வமே சூன்யமா இருக்கிறதுனால வேத வாக்கியமும் பொய் தான். ஆகையால வேதம்ன்றது ஏற்புடையதல்ல, இது அசத்து என்று சொல்ற. உடனே இவா என்ன சொல்றா தெரியுமோ, அதே வார்த்தை தான் சொல்றார்த்தம் சலம் அசாந்தர கல்பனையா தூஷணா. நீ வேதத்துல வேற என்னமோ சொல்லிருக்குன்னு நினைச்சிட்டு நீ தூஷணம் பண்றிய, அதுதான் தப்பு. ஆனா என்ன அப்படின்னா வேதத்திலேயே வேதசாபி மிச்சாத்வே ஹி தாத்பரியம்னு சொல்ற, வேதமே மிச்சேன்றதுதான் சொல்றது. அப்புறம் என்ன இருந்துருக்கு, எல்லாம் பொய்யன்றதுலதான் வேதமே தாத்பரியம், வேதத்துக்கே தாத்பரியம். ஆகையால வேதத்தை பிரமாணம் இல்லைன்னு என்னத்துக்கு சொல்ற, வேதத்தை பிரமாணமா ஒத்துட்டாக்க போறோம். இப்ப ரெண்டு பேரும் சொல்றது என்ன அப்படின்னா ஜெகன் மிச்ச லோகம் மொத்தம் சர்வசூன்யம் தான் சூன்யம்ன்றதுதான் ரெண்டு பேரும் சொல்ற. இதான் சொல்லுச்சு வேதம் பொய், அது வேற ஏதோ சொல்றதுன்னு அவா சௌகதாள்லாம் சொல்றா, பௌத்தாள்லாம் சொல்றா. இவா என்ன சொல்றான், இல்ல இல்ல நான் வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கிறேன், நானு வேதமே ஜெகன் மிச்சம் தான் சொல்றதுன்னு சொல்றேன். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. இது எப்படி இருந்துருக்கு, மச்சின்ன மாப்பிள வெயிற மாதிரிதான் இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்ல என்பதாக சொல்லுகின்றார். அத்த விஸ்தரேன பிரதிவிதிகி அஸ்ய வேதாந்தேஷு விபுல மதிபிகி அனுசந்தீயசே. இப்ப இவர் சுருக்கமா ஒரே ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்த ரொம்ப விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவ யார் இருக்காளோ அவள்லாம் வேதாந்தங்களை நல்லா பரிசிரமப்பட்டாள்னா அவளால தெரிஞ்சுக்க முடியும். இஷ்டமேவ கல் விதுஷாம் சமாச வியாச சாதாரணம். வித்வான்களாக இருந்திருக்கிறவன் இது சுருக்கமாகவும் விரிவாகவும் அறிந்து கொள்வதை எப்பொழுதும் விரும்புவார்கள். எந்த சமயத்துல இது பார்க்கும், ஒரு தீசிஸ் இருக்கு, தீசிஸ்ல முன்ன சினாப்சிஸ் கொடுக்கறான், அப்புறம்தான் விஸ்தாரம்ன்றது வருது. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் சுவாமி தேசிகன் சததூஷணியை பார்த்தோம்னா முதல்ல ஒரு ஸ்லோகம் இருக்கும், அந்த ஸ்லோகம் அந்த வாதத்துல இருக்கிற விஷயம் மொத்தத்தையும் அடங்கினதா இருந்துட்டு இருக்கும். ரகசியத்திரை சாரத்துல பாக்கலாம், ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கும், கடைசியில ஒரு ஸ்லோகம் இருக்கும். ஆரம்பத்துல இருக்கிற ஸ்லோகம் இந்த அதிகாரத்துல என்னென்னலாம் சொல்ல போறோம் அப்படின்றத மொத்தம் சொல்லியிருப்பார் அவர். அது மொத்தம் அது ஒரு ஸ்லோகத்துல ஒரு சினாப்சிஸ் கொடுத்துருப்பேன். கடைசியில முடிக்கிச்சு இவ்வளவு தூரம் இந்த அதிகாரத்துல என்ன சொல்லிருக்கோம் என்பதெல்லாம் சொல்லுவேன். இப்படி இது அந்த காலத்துல இருந்து இப்பதான் தினமும் புதுசா கண்டுபிடிச்சாலும் நாம நினைச்சிட்டு இருக்கோம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அது தேசிகன் பார்த்த ஒரு அவர் மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் இதுக்கு டெக்னிக், அவர் சொல்ற மாதிரி யாரும் கிடையாது. அவர் மாதிரி எப்படிலாம் நம்ம புத்தியில ஏற்படுத்த முடியும், புத்தியில ஞானத்தை உண்டு பண்ண முடியும், நம்ம மனசுல ஞானத்தை உண்டு பண்ண முடியும்ன்றதெல்லாம் தேசிகன் மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது. இது லோகத்திலேயே இயல்பு. சில சமயங்கள்ல சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, சில சமயங்கள்ல விஸ்தாரமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது என்பதாக அதுதான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். இப்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன், விஸ்தாரமா வேணும்னாக்க எல்லா வேதங்கள் எல்லாம் நல்லா சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஸ்ரீபாஷாதி கிரந்தங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு விவேகம் சொல்ற. விவேகம் சொன்ன உடனே சுமதி சொல்ற, சுஷ்டு பணித்த மாரிய பத்திரேன ஏவமபி தைஸ்தைஹி மகர்ஷி மதைஹி தர்க்கைரபி தாதிருஷைஹி பிரதாரியமான நிகமாந்தாக சோராகிருஷ்ட கோதன சதசாம் பவந்தீட்டி சம்பன்ன சாத்தசாம் மம சிந்தாம். எல்லாம் வாஸ்தவம்தான், நீர் சொல்றதெல்லாம் வாஸ்தவம்தான். இவ்வளவு தூரம் பண்ணிந்தா கூட சில பேர் என்ன பண்றா, சில மேதாவிகள் என்ன பண்றா, இந்த வேதாந்தங்களையே மறுக்கிறார். இதுக்கு என்னது, நீங்க சொல்றது நன்னாதான் இருந்துட்டு இருக்குன்னா மகர்ஷிகள் எல்லாம் வந்து அவாவாளுடைய ஒரு கொள்கைகளை சொல்றா, அவாவா அவா ஒரு யுக்திய சொல்ற, அவஸ்திதே ஆசகிருஷ்ணா அப்படின்னு ஒண்ணு சொல்ற, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை சொல்ற, ஜெய்மனியனுடைய மதம் பாதிரி ஒரு மதத்தை சொல்ற, இப்படி ஜெய்மனியனுடைய மதம் பாதிரியருடைய மதம் காசகஸ்தருடைய மதம் இப்படின்னு ஒவ்வொரு மதம் மதம்னு சொல்லிட்டாருனாக்கா தன்னுடைய மத பிரகாரத்துக்கு தான் தான் சொல்ற மாதிரி எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் பார்த்தோம்னா அவ கொள்கைகளாலையும் யுக்திகளாலையும் இதெல்லாம் வேதாந்தங்கள்லாம் அதெல்லாம் கொள்ளையிடப்படுவது போல இருந்துட்டு இருக்கான்.
ஒரு திருடன் கையில மாற்றின பசுமாடு. இந்த பசுமாடு என்ன பண்ணோம்னா, திருடன் ஓட்டி போனானா, அவன் ஓட்டி போனானா அவன் பின்னாடி போயிடும், இவன் ஓட்டி போனானா இவன் பின்னாடி போயிடும். என்ன பண்ண முடியும், கொஞ்சம் முரண்டு பிடிக்கும் அவ்வளவுதானே தவிர அது போக முடியாதுன்னு அதால சொல்ல முடியாது. அந்த மாதிரி வள்ளம் இழுத்த இழுப்புக்கு வேதத்தை இழுத்துட்டு சொல்லிட்டு இருக்காளே, இது என்ன பண்றதுன்னு புரியலையே, என் மனசு ரொம்ப பயப்படுறதே, இவெல்லாம் லோகத்துல ஏமாத்துறாள் என்று சுமதி சொல்றாளாம். அதுக்கு ராஜா சொல்ற மாதிரிலாம் இந்த விட்டுடும், பயப்படாத. அவிப்ளுத பரிகிரக ஸ்மிருதிசதைக கண்டீஸ்வரி ஸ்வபக்தி விகல ஸ்மிருதி ஸ்வபனதோபி ந பிரேக்ஷதே ஸ்வத பிரமிதி சாதினி சுருதிருட தர்க்க குப்தா சதாம் ருணத்தி புனர பிரதிஷ்டித குணர்க்க கோலாகலம். ஒன்னும் விசாரமே படாத. இது ஸ்ருதிகள் இருந்திருக்கு, ஸ்மிருதிகள்லாம் இருந்திருக்குன. இந்த ஸ்ருதியில சொல்ற விஷயங்கள் எத்தனையோ ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் சொல்றது ஒரே கண்டமா சொல்றது. பகவான் சாட்சாத் நாராயணனே பரதத்துவம் என்று ஸ்ருதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல விவாதம் இல்லாமல் மகர்ஷிகள்ல ஆயிரக்கணக்கான ஸ்மிருதிகள்னால ஒரே கருத்தான வேதத்தை அவ அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்லி நமக்கு தெளிவை ஏற்படுத்துறார். விப்ளுத பரிக்ரஹ ஸ்மிருதிசதைக கண்டீ ஸ்ருதி ஸ்வபக்தி விகல ஸ்மிருதி ஸ்வபனதோபி ந பிரேக்ஷதே அவிப்ளுத பரிக்ரஹ ஸ்மிருதய. அந்த ஸ்மிருதிகள் மன்வாதி ஸ்மிருதிகள். அந்த ஏதேன சிஷ்டா பரிக்ரஹான்னு ஒரு சூத்திரம் வருது, சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை ஞாபகத்துல வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை அவர் பண்ணிருக்கார். ஆகையால இந்த ஸ்மிருதிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்வபக்தி விகல ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்வரசம், ஸ்ருதிகள்னால சொல்லக்கூடிய ஸ்வரசமான அர்த்தம் இருந்துருக்க அந்த அர்த்தத்தை தான் நாம சொல்லணும்னு ஒரு கௌரவ புத்தியோட ஸ்வபக்தி விகல, அந்த கௌரவ புத்தி இல்லாத ஒரு சில ஸ்மிருதிகள்லாம் உள்ளன. அது காபில ஸ்மிருதி, கபிலருடைய ஸ்மிருதி. அது சாங்கிய மதத்துக்கு மூலமாக இருந்திருக்கிறது கபில ஸ்மிருதின்னு சொல்றது. இந்த கபில ஸ்மிருதி என்ன பண்றது, ஸ்வபனதோபி ந பிரேக்ஷதே, கொஞ்சம் வேதத்துக்கு விருத்தமாக தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சொல்றது கபில ஸ்மிருதின்றது. இப்படிப்பட்ட கபில ஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகளை அந்த மீதி ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் ஏறிட்டும் பாக்கறது இல்லையா, சொப்னத்துல கூட ஏறிட்டு பாக்கறது இல்லையா. ஆகையால அந்த சரி, அப்ப வேதத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணணும்னாக்க ஸ்மிருதி சாட்சியமாக இருக்கு, ஸ்மிருதிகளை கொண்டுதான் நிர்ணயம் பண்ணணுமே. இப்ப கபில ஸ்மிருதி வேற விதமா அர்த்தம் என்ன பண்றதுன்னு அதெல்லாம் விட்டுடு. அந்த கபில ஸ்மிருதியை விட்டுட்டு மீதி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஸ்மிருதிகள் உள்ளன, அந்த ஸ்மிருதிகளை கொண்டு நம்ம வேதங்களுக்கு வேத வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லணும் என்பதை சொல்கின்றார். மனு என்ன சொன்னிருக்காரோ அதுதான் மருந்து நமக்கு. அப்போ மன்வாதி ஸ்மிருதிகள் எல்லாம் பிரமாணம், அவைகள்லாம் ஒரே ஏகமுகமா சொல்றது சாட்சாத் சிவன் நாராயணனே பரதத்துவம் என்பதாக. அப்ப அவைகள் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார். இப்போ அவிப்ளுத பரிக்ரஹ ஸ்மிருதிசதைக கண்டி ஸ்ருதிஹி என்று சொல்லுகின்றார். நூற்றுக்கணக்கான ஸ்ருதிகள்லாம் ஏகமுகமாக ஒரே மாதிரியாக சாட்சாத் நாராயணனே பரதத்துவம், அவனை அடைவதற்கு பக்தி பிரபத்தி தான் வழி, அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம் என்று சொல்லுகின்றன. அதே மாதிரிதான் அந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் உபபிரம்மணம், ஸ்மிருதியினாலே உபபிரம்மணம் பண்ணணும் என்று சொல்லப்படுகிறது. மன்வாதி ஸ்மிருதிகளும் இந்த விஷயத்தையே உபபிரம்மணம் பண்ணி சொல்லுகின்றன. சரி, ஒன்னு ரெண்டு கபில ஸ்மிருதி மாதிரி சில ஸ்மிருதிகள்லாம் இருக்கு,
அந்த கபில ஸ்மிருதி போன்றவற்றை அது இவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கு மாறுதலான கருத்துக்களை சொல்லும்படியாக இருக்கிறது. அது சொப்பனத்தில் கூட நினைத்து கூட பார்ப்பது இல்லை இவர்கள் என்று சொன்னார். இப்படி ஸ்ருதி ஸ்மிருதிகளாலே ஸ்ருதியினாலே கோஷிக்கப்பட்டு ஸ்மிருதிகளாலே உபபிரமணம் பண்ணப்பட்ட ஒரு பரம புருஷார்த்தமான ஒரு விஷயமானது தர்க்கங்களாலே சத்தர்க்கங்களாலே பிரதிஷ்டிதமாக நிலைநாட்டப்பட்டன. இப்படிப்பட்ட விஷயத்தை குப்பிட்டிகளுடைய வாதங்களாலே ஒரு காலம் அசைக்க முடியாது என்பதை சொல்லுகின்றார். ஆகையால குதிருஷ்டியினுடைய மதங்கள்லாம் உடனே தூள் தூளா ஆயிடும், ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி இந்த சுமதியினுடைய பயத்தை போக்கடிச்சு விவேக் மகாராஜா முடிச்சார். இப்படி சொல்லிண்டே இருக்கச்சு திரை மறையுள்ள அசரீரி வாக்கு கேட்கறதாம் பின்னாடியிலிருந்து. மூலச்சேதபயுத்திதேன துர்மேதவாக்கம் சேன பிரபுருக்ரசேன இவனஹ காராகிருஹே ஸ்தாபிதஹ விக்யாதேன விவேக பூமிபதினா விஷோபகாரார்த்தினா கிருஷ்ணேனேவ பலோத்தரேண க்ருணினா முக்தஸ்ரீயம் ப்ராப்ஸ்யதி. இப்ப அந்த அஸ்ரீரி வாக்கு பின்னாடியில இருந்து கேக்குறதாம். இது என்னத்துக்காக சொல்றேன்னா, இது அடுத்த அங்கத்துல பல மதங்களை நிரசனம் பண்ண போறேன். நிரசனம்ன்றது அடுத்த அங்கத்துல சொல்ல போற விஷயம். அந்த விஷயத்துக்கு பூர்வ பேட்டிக்கையாக இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்லி சொல்ற. அப்போ இந்த விவேகன் சொன்ன முடிச்ச உடனே பின்னாடியில இருந்து ஒரு அஸ்ரீர வாக்கு கேக்குறது ரொம்ப. அந்த அஸ்ரீர வாக்கு என்ன சொல்றதுன்னு, மகாமோகன் நம்மளுடைய கூட்டஸ்தனை ஜெயில போட்டுட்டான், சிறையில இட்டு விட்டான் சொல்லுகின்றார். மகதா மோகேன துர்மேதா கம்சேன பிரபு ருக்ரசேன இவனஹா காராகிருஹே ஸ்தாபிதஹா அப்படின்னார். கம்சன் அந்த சமயத்துல தன்னுடைய தகப்பனாராக இருந்திருக்கிற உக்ரசேனனையே கூட காராகிருஹத்துல ஜெயில வச்சுட்டார். கம்சன் வச்சுட்டான். அந்த மாதிரிதான் இப்ப மகாமோகன் பண்ற காரியம். மகாமோகன் என்ன பண்றான், தன்னுடைய அப்பாவை தகப்பன் நம்ம ரெண்டு பேருடைய தகப்பனார் விவேகம் இவாளுடைய தகப்பு இந்த குரூப்ல இருக்க வாளுடைய தகப்பனார் தான், அவரும் அந்த இவாளுக்கும் தகப்பனார் தான் ஜீவன். அந்த ஜீவனை கொண்டு போய் ஜெயில வச்சாயிட்டு அப்படின்னா ஏன் ஜெயில வைக்கிறான் அப்படின்னு, தன்னுடைய அபிவிருத்திக்கு தடையாக இருக்கிறதுனாலதான். மூலச்சேத பயோஜிதேன, மூலச்சேதம் வந்துடும். மூல தன்னு அதாவது மகாமோகன் இல்லவே இல்லாது போயிடும், மோகனே இல்லாது போயிடுமோன்னு லோகத்துல ஒரு பயம். அந்த பயத்தினாலதான் ஜீவாத்மாவை கொண்டு போய் ஜெயில வச்சுட்டான். அங்க கந்தனும் அதே மாதிரிதான் வந்து நகா பிரபு நம்மளுடைய இஷ்டமா இருந்திருக்கிற ஜீவாத்மாவை காராகிரகே ஸ்தாபிதா, ஜீவாத்மாவை காராகிரகத்துல வச்சுட்டான். ஜீவாத்மாவானவன் காராகிரகத்துல வைக்கப்பட்டவனா ஆயிட்டான். அவன் துர்மேதஸ், அவன் நல்ல எண்ணம் உடையவன் அல்ல, கெட்ட எண்ணம் உடையவனாக இருந்துருக்கான். ஆகைய அவன் வச்சுட்டான் என்று சொல்றான். இப்ப ஜீவாத்மா உக்ரசேனர், மகாமோகன் பாத்திரம் இருக்கிறவ கம்சன், வேற ரெண்டு பேரும் ஆயிப்போச்சு. உக்ரசேனரை கொண்டு போய் கம்சன் உள்ள வச்சு விடுறான். இதுக்கு காரணம் தன்னுடைய வளர்ச்சிக்கு தடங்கலாக உக்ரசேனர் இருக்கேன்றான். இங்கேயும் மகாமோகன் ஜீவாத்மாவை வைக்கிறதுக்கு காரணம் இவன் கணக்கு விவேகம் வந்ததுனாக்க அந்த மகாமோகம் போயிடுமோ இல்லையோ, தன்னுடைய வளர்ச்சிக்கு தடங்கலாக இருக்கிறதுனால இது போட்டோம். துர்மேதசான்னு சொல்லச்சே துர்மதின்றது மகாமோகனுடைய மனைவி, அவளோட கூட சேர்ந்துண்டு துர்மதியோட சேர்ந்துண்டு ஜீவன் அப்பாவை வச்சுட்டான் அப்படின்னு சொல்ற. காராகிருஹே, இங்க காராகிரகம் சம்சாரம், அங்க அன்வர்த்தமான காராகிரகம் கம்சன் வச்சது, இங்க இவன் சொல்ற இங்க சொல்ற காராகிரகம் சம்சாரம்.
சம்சாரம் ஆகிற சமாசத்துல வச்சாச்சு. விக்யாதேன விவேக பூமி பதினா விஸ்வோபகாரார்த்தினா, லோகத்துக்கு உபகாரம் பண்ண வேணும் என்கிற எண்ணத்தோட இருந்திருக்கிற விவேக மகாராஜாவனாலே என்று சொல்ற கிருஷ்ணேனேவ என்பதாக சொல்லுகின்ற இதுக்கு திருஷ்டாந்தம். அந்த உக்ரசேனர் கிருஷ்ணனாலே விடுவிக்கப்பட்டார், கம்சன் கிருஷ்ணனாலே வதம் பண்ணப்பட்டார். இப்ப விவேக மகாமோகனை வதம் பண்ண போற, இந்த மகாமோக வதம் லோகக்ஷேமார்த்தமாக தனக்காக பண்ணல. அதே மாதிரி கிருஷ்ணன் அன்னைக்கு கம்சவதம் பண்ணதும் விஸ்வோபகாரத்துக்காக லோகக்ஷேமத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்றார், பலராமனுடைய தம்பியானபடிதான் பலோத்தரேண கிருணினா முக்தஸ்ரீயம் பிராப்ஸ்யதி. பலராமனோட கூட அங்க போற மதுரைக்கு போகச்சு கிருஷ்ணன் மாத்திரம் அக்ரூரர் அழிச்சுட்டு போற கம்சனுடைய வார்த்தையை கேட்டு அப்பா கிருஷ்ணன் அழைச்சிட்டு வான்னு சொல்லி சொன்ன உடனே அக்ரூரர் அழைச்சும் போற கண்ணனையும் பலராமரையும் அவரோட சேர்ந்துண்டு பேருமா போறா என்று சொல்ற. கிருஷ்ணேனே பலோத்தரேன கிருணினம். இப்ப இங்க என்ன அப்படின்னா, இங்க பலம்ன்றது நாயமாத்மா பலஹீனேன லப்யா அப்படின்னு, பலம் இல்லாதவாளால இந்த ஆத்மாவை பெற முடியாது. இங்க சொல்ற பலம்ன்றது தைரியம், மோகத்தை போக்கடிக்கணும்னா அதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தோட கூட இருந்து விவேக பூபதினா விவேக மகாராஜாவனாலே கிருணினா, கிருணின்னு சொன்னாக்க ஒரு கிருணின தயாளுன்னு அர்த்தம். விவேக இப்போ விவேக லோகே கிருணா ஜுகுப்ச, இந்த கிருணான்னு சொல்றது இருக்க லோகத்துல ஒரு ஜுகுப்ச வருது. ஏன்னா ஒரு வஸ்துவை நாம அடையணும்னாக்க நம்மள்ட இப்ப இருக்கிற வஸ்துக்கள் இடத்துல ஒரு வெறுப்பு வந்தாதான் நாம அந்த வஸ்துவை அடைய முடியும். கிருஷ்ணேன பலோத்தரேன கிருணினா முக்தஸ்ரீயம் பிராப்ஸ்யதி. கிருஷ்ணேனேவ பெருமாள் கண்ணன் எப்படி கம்சவதம் பண்ணி அந்த முக்தஸ்ரீயம்னு சொல்றது விடுதலை ஆகிற ஒரு ஸ்ரீயை உக்ரசேனர் அடையும்படி பண்ணினாரோ, அதே மாதிரி விவேக மகாராஜாவும் இந்த சம்சாரத்திலேந்து விடுபடுவதாகிற ஒரு ஸ்ரீ முக்தஸ்ரீ இருக்க முக்தைஸ்வரியம் இருந்திருக்க ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஐஸ்வர்யம் இருந்திருக்க அந்த ஐஸ்வர்யத்தை ஜீவன் பெறும்படியாக பண்ணுகின்றான் என்பதாக சொல்லுகின்ற இந்த அசரீரி வாக். இது கேட்கிற ராஜா கர்ணந்தத்வா சானந்தம் பிரியே ஸ்ருயதே சேயம் அகிருத்ரிம சரஸ்வதீவன் அவிததவாதினி அசரீரிணி பாரதி. இது எப்பேற்பட்ட வார்த்தை, யாரும் செய்யாத சொல்லு, அதாவது வேதம் மாதிரி இருந்திருக்க யாரானோ சொல்ற வார்த்தையும் இல்லையே, ஆகையில இது வேதம் போல உண்மையே சொல்றதாக இருந்திருக்கிற இந்த அசரீரி வாக்கு கேட்டு காது கொடுத்து பாரு, என்ன மாதிரி கேட்கறது பாரு, என்ன வார்த்தை சொல்லிருக்கு பாரு அசரீரியன்னு ராஜா சுமதிய பார்த்து சொல்ற. சுமதிய கேட்கிறாத, ஆரியபுத்திரா திரிதச பாஷிதம் கல்வேட்டது நகலு கதமிக்கம் பவேத்து. இது யார் சொல்றது, அசரீரி வாக்கு. அசரீரி வாக்கு எப்பயான பொய்யாகுமா, இது சத்தியமான விஷயம்தான். நீ விவேக மகாராஜா கட்டாயம் ஜெயிக்க போற, நம்மளுடைய கூட்டஸ்தராக இருக்கிற புருஷன் ஜீவன் இந்த முக்தஈஸ்வரியத்தை அடைய போறது, முக்தஸ்ரீய அடைய போகிறார் ஜீவாத்மா, இது நிச்சயம், இதுல ஒன்றும் சந்தேகமே இல்ல. மகாமோகன் அழிய போறான், அங்க கம்சவதம் மாதிரி இங்க நீர் பண்ண போறே, கிருஷ்ணன் மாதிரி நீர் இருந்துட்டு அங்க கம்சவதம் மாதிரி மகாமோகன் நீர் அழிக்க போறேர். எப்பயானா இது அசரீரி வாக்குன்றது பொய்யா இருக்கான்னா, எப்பவுமே பொய்யானது கிடையாது என்று சொல்ற. அதுக்கு ராஜா கேக்குற, பிரிய சபதா தாவது தொத்சகாயசியமே ஹஸ்தகதெய்வ விஜய சித்தி. நீ என்னோட கூட இருந்துட்டு எனக்கு சுமதி,
நல்ல மத்திய கணக்கு நல்ல புத்தி கணக்கு இருந்துருத்தோம்னாக்க விவேகனுக்கு எப்பவும் ஜெயம்தான். நீ என்னோட இருக்கு, நான் என்னத்துக்குமா விசாரப்படணும், எனக்கு எப்பவும் விஜயம்தான் என்று சொல்ற. மேலும் ஒரு விஷயத்த சொல்ற கேளு. ரிபுகண விஜிகீஷா பிந்துலே சோப்பியசோமே மதுஜித அனுஜிகிருட்சா வாகினி வர்த்திதாத்மா சபலீது மதீஷ்டே சாது சம்ப்ளாவயிஷ்யன்னே யதிகண பகுமான்யம் யத்ன சந்தான விருட்சம். எனக்கு ஒரு ஆசை இருந்துருக்கு, விரோதிகள் எல்லாம் ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை. அந்த விரோதிகளை எல்லாம் ஜெயிக்கணும். ரிபுகண விஜிகூஷா பிந்து லேசகா அர்த்தம். அந்த ஜெய் அது ஒரு துளிதான். அது இருந்தாலும் எனக்கு என்ன மதுஜித் அனுஜிகிர்ஷா வாகினி வர்தித்தாத்மா. மதுஜித் கைட்டு வாழெல்லாம் வென்றவராக இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய அனுஜிகிர்ஷா அனுகிரகேச்சா நமக்கு அனுகிரகம் பண்ணுன்ற எண்ணம் என்ன பண்ணும்னா, வாகினி வர்த்திதாத்மா நம்மளுடைய சேனை இருக்க இந்த சேனைய வளர்க்கும். வெள்ளத்தும் வெள்ளம் இருந்திருக்க மதுசூதனுடைய எண்ணமாகிற ஒரு வெள்ளத்தினால அது ஒரு வளம் பெறுவதாக இருந்திருக்கு. பல இது மதீஷ்டே சாது சம்ப்ளாவயிஷ்யன். இப்ப அடுத்தது ஒரு கல்பவருஷம். அந்த கல்பவருஷத்துக்கு நீர் பாய்க்கிறது. அந்த கல்பவருஷம் எது அப்படின்னா, யோகிகளா சேர்ந்து அவள்லாம் கொண்டாடப்படுகிற மோட்சத்துக்கு முயற்சின்றது ஒரு இருக்கு. அந்த மோட்சம் அடையணும், மோட்சத்துக்கு முயற்சி பண்ணி எம்பெருமான அடையணும்னு நினைக்கிறது இருக்க, அதுவே ஒரு சங்கல்பம். அந்த சந்தான சங்கல்ப விரட்சம், அந்த சந்தான சங்கல்ப விரட்சத்துக்கு எம்பெருமானுடைய அனுகிரகமாகிற ஒரு பெரிய ஒரு வெள்ளம் அந்த வேர்ல ஜலத்தை பாய்ச்சுவது போல இருந்துருக்கு. ஆகையில இதை பத்தி விசாரமே படவான் தான் என்பதாக சொல்லுகின்ற. அப்போ பின்னாடி ஒரு துந்துபி துவனி, துந்துபி வாசிக்கிறது தான் மங்கள வாத்தியங்களுடைய ஓசைக்கிறது தான். கேட்ட உடனே ரெண்டு பேரும் இது என்னாச்சு என்னாச்சு, இப்ப என்ன மங்கள வாத்தியம் கேட்கறது, இது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கறா, நினைச்சு பாக்கிறாளாம். அப்ப சுமதி சொல்றா, இந்த சுமதி ஒரு வார்த்தை சொல்றா, என்ன சொல்றன்னா, ஆரியபுத்திர குலபதி மோட்சணோத்சவம் கதா கதா நவ சமரோத்சு காப்பி பவதி கஜேந்திர கடா தபி யுகாந்த பிரணித கதங் கதங் கோபி ஹந்த நிகிலம் முச்சரயதி நபா என்று சொல்லுகின்ற. இப்ப துந்துபி வாத்தியம் இப்ப கேக்குறதுனாக்க, நம்ம குலபதியாக இருந்திருக்கிற புருஷன் ஜெயிலேந்து வெளியில வந்துட்டாருன்னு மிருதங்க வாத்தியம் கேக்கிறதா அப்படின்னா, இன்னும் அதுக்கு முயற்சியே இன்னும் ஆரம்பிக்கல. இவ ரெண்டு பேரும் சொல்லிருக்கா இதை பண்ணணும், மகாமோகனம் வதம் பண்ணி குலபதிய விடுவிக்கணும், ஜீவாத்மாவை விடுவிக்கணும்னு சொல்லிருக்காளே தவிர இன்னும் அதனுடைய ஆரம்பமே நடக்கல, சண்டையே நடக்கல, எங்கேருந்து வெளில வருது. ஆகையால அந்த விஷயம் இல்ல. சரி, இந்த மகாமோகனோட உண்ட ஒரு போர் இருக்க, பெரிய சண்டை இருக்க, அந்த சண்டைக்காக எதனா வந்திருக்கா அப்படின்னா, நம்ம சமரோத்சு காப்பி நச்சபவதி கஜேந்திர கடா அப்படின்னு சொல்ற. கஜேந்திர கடா அப்படின்னா கஜேந்திரனுக்கு எதிரியாக இருந்திருக்கிறவர்னு அர்த்தம். இப்போ அந்த வாத போருக்கு அந்த களிர்கள் எல்லாமே அந்த யானைகள் எல்லாமே இன்னும் வரலையே, அது எதிரே எல்லாம் வந்த பிற்பாடு தானே அந்த அவளை நாம துவம்சம் பண்றதுன்றது, அதுவே வரல. ததாபி யுகாந்த யுகாந்த பவத் தனயித்னு நிபக் பணிதா கதங் கதங் கோபிகந்த நிகிலம் உச்சரயதி நபஹா அப்படின்னு சொல்லி சொல்ற. இது ஏதோ பிரளயத்துக்கு முன்ன வரக்கூடியதாக இருந்திருக்கிற ஆகாசத்துல இருக்கிற ஒரு கர்ஜனம் இருந்திருக்கு, அந்த கர்ஜனம் மாதிரி இது இருந்திருக்கு.
இப்ப பொய்ச்சமயங்களாகிற ஒரு யாரெல்லாம் சேர்ந்து வரணும், ஒரு வாதம் பண்றதுக்கோசரம் வருதுன்னு சொன்னவனா, அதுக்கு ஒரு சிம்மம் வேணுமே. அந்த சிம்மம் வந்த பிற்பாடுதான் அது போகும். அந்த சிம்மம் வேற யாரும் இல்ல, கவி தார்க்கிக சிம்மம். அந்த தேசிகனை தான் பிரதீட்சிச்சுட்டு இருக்க. பொய்ச்சமயங்கள்லாம் தும் தும் தும்னு குதிச்சுட்டு இருக்குதுகள் யானை மாதிரி. அந்த யானைகள்லாம் அடக்கிறதுக்கு தார்க்கிக சிம்மமாக இருக்கிற, சிங்கமாக இருக்கிற சுவாமி தேசிகன் வரணும். அப்பதான் இது கால முடியும். இது பார்த்தா இது பிரளய ஒலிக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஒலி மாதிரி வந்துட்டு இருக்க, இது என்ன சமாச்சாரம் தெரியலையே அப்படின்னு சொன்ன. பிரியே அஸ்மத் விஜய சந்துஷகை அமரபதி பிஹி அயம் அபிகன்யதே துந்தபிஹி ததிக ஸ்தாபித ஸ்வபட்சை அஸ்மாபி பரபட்ச பிரதிக்ஷேபே பிரயத்திதவ்யம். இது என்ன வேற என்ன நினைக்கிறேன், நமக்கு ஜெயம் வருதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக தேவதைகள்லாம் துந்து பீமத்தை பாசிக்கிறார். ஆகையால இப்ப என்ன அடுத்தது என்ன நடக்க போறது, ஒரு சிம்மமாக ஒருத்தர் வரப்போறேர், கவிதார்க்கிக சிம்மமாக ஒருத்தர் வரப்போறேர். அவர் வந்து பரபட்சங்கள் எதிரியினுடைய மதங்கள் எல்லாவற்றையும் பீச்சமயங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்க போகின்றேர். அகையில இதை பத்தி விசாரமே படுவானான்னு சொல்லிட்டு இவா ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாளாம். இதோட சீன் முடிஞ்சு போறது. இது பிரதமாங்கம்னு சொல்லக்கூடிய முதல் அங்கம். இந்த முதல் அங்கத்தினுடைய நிறைவு. அடுத்தது இரண்டாவது அங்கம். இந்த இரண்டாவது அங்கத்துல ஆரம்பத்திலேயே இதுக்கு இரண்டாவது அங்கத்தினுடைய பேரே பரமத பிரதிஷ்டேபம் என்பதாக பெயர். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம். சுவாமி தேசிகன் குரு சிஷ்யன் முறையில வர ராஜா விவேகன், விவேகனுடைய சபைக்கு ஒரு ஆச்சாரியனும் ஒரு சிஷ்யனும் வருவதாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டாவது அங்கம்ன்றது. அப்ப ஆச்சாரியனுடைய நியமன பிரகாரம் அந்த ராஜ சபையில சிஷ்யனாக இருந்திருக்கிறவர் மீதி மதாந்தரஸ்தர்கள் எல்லாரையும் நிரசனம் பண்றார். அவர்களுடைய மதங்கள்லாம் பொய்ச்சமயங்கள் என்று அவைகளை எல்லாம் புறமுதுகையோட பண்ணி அந்த எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ற இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு இந்த அங்கம், இந்த இரண்டாவது அங்கம் ரொம்ப அற்புதமானது. இதுல ஆரம்பத்துல பிரவேசத்துல சொல்லும் பொழுது அந்த விசாரணை, அதுக்கப்புறமா ஸ்ரத்தா விசாரணான்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் சுமதியினுடைய தோழிகள், அவர்கள் வாயிலாக அந்த மதத்துல அந்த அங்கத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்ல போகிறார். இப்படி இந்த இரண்டாவது அங்கத்துல பண்ணக்கூடிய பரபட்ச பிரதிக்ஷேபத்தை அடுத்த வாரத்துல நாம பார்க்கலாம். இந்த வாரத்துல இங்க விவேகனுடைய சுமதியினுடையவும் உரையாடலின் நிறைவை நம்ம பார்த்திருக்கோம். கவி கார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.